புல்வாமா தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களின் குடும்பத்தினருக்கு தமிழ்நாடு உள்ளிட்ட மூன்று மாநிலங்கள் இழப்பீடு அறிவித்துள்ளன. காஷ்மீரின் புல்வாமா மாவட்டத்தில் CRPF எனப்படும் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர்கள் சென்ற வாகனம் மீது பாகிஸ்தானை சேர்ந்த ஜெய்ஷ் இ முகமது அமைப்பின் பயங்கரவாதி வெடிகுண்டுகள் ஏற்றப்பட்ட வாகனத்தை மோத செய்ததால் CRPF வாகனத்தில் இருந்த 44 வீரர்கள் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நாட்டையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த கொடூர தாக்குதலில் வீரமரணம் அடைந்த வீரர்களுக்கு தமிழக அரசு சார்பில் 20 லட்சம் ரூபாய் அறிவித்துள்ளது. இதேபோல் பஞ்சாப் அரசு சார்பில் தலா ரூபாய் 12 லட்சமும், மகாராஷ்டிரா அரசு சார்பில் ரூபாய் 50 லட்சமும், ஒடிசா அரசு சார்பில் ரூபாய் 10 லட்சமும் அறிவித்துள்ளன. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.